அவர் தான் இன்றைக்கி பிரதமர். வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் அங்கே வடை சுடுறாரு, இங்கே ஜெயில் கேட்டு திறந்து வம்பூரா வெளியே வர்றான். வெளியே வந்தது மட்டும் இல்லை, ஸ்வீட் கொடுக்குறான், இருந்தாலும் இங்கே கோயில் கட்டிக்கலாம், இப்படியெல்லாம் தீர்ப்பு சொன்னாங்க. அப்போ நீதித்துறையவே வந்துட்டு ஒரு ஜுடிஷியல் டெரரிஸ்ட் பாடியாக மாற்றி வச்சிருக்கு இந்த பாஜகன்றது நம்முடைய கருத்து. அந்த கிரிமினல் கட்சியை விட்டு வெளியே வா, இனப்படுகொலை கட்சியை விட்டு வெளியே வா, வெளியே வந்து பேசு. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன முதல கண்ணீர் வடிக்கிறீங்களா? அங்கே இருந்துக்கிட்டு சுதந்திரத்தை அன்னைக்கு இந்த வேலையை செய்கிறீங்க, இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இதை பற்றி குஷ்புவோ தேவேந்திர பட்னாவிஸ் போன்ற பிஜேபி ஆட்கள் சொல்கிறாங்கன்னா, இதில் பிரதமர் மோடியினுடைய உரை அது வாயில் வடை சுடுறதில்ல, வாயில் மலங்கக்கிறது, அவ்வளவு இழிவான உரை. ஏன்னா அவருடைய சொந்த மாநிலங்க அது. இவனெல்லாம் கழுத்தை வெட்டுற தண்டனை, இதை இதய பிராமின் செஞ்சா என்னடா அப்படின்னா மேலாப்பில் கையை புறங்கையை சரைச்சுக்கிற தண்டனை. இப்படி இருந்த கிரிமினல் தனமான கும்பல் தான் பிராமின். ஏன்டா அப்படி விடுதலை செஞ்சீங்கன்னு சொன்னால், நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செஞ்சோம், கண்ணியமானவர்கள் என்ற அடிப்படையில் விடுதலை செஞ்சோம், அவங்கெல்லாம் பிராமின்ஸ்ன்ற அடிப்படையில் விடுதலை செஞ்சோம். இதுதான் உங்கள் லட்சணமாக இருந்தால் நீங்கள் பெண்களை காப்பாற்றுறதா, இருந்தால் பெண்களை சுதந்திரமாக நடமாட்டம் செய்ய அனுபவிக்கிறதா, என்னடா சொல்ல வர்றீங்க, என்ன சொல்ல வர்றீங்க? பெண்ணின் கண்ணியத்தை காக்க வேண்டும், இந்தியாவில் பெண்கள் கண்ணியமாக நடமாடும் சூழ்நிலையை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு பேசிட்டு ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு. இந்த வழக்கில் இவருடைய நன்னடத்தை கருதி என்னைக்கு வெளியிடுறீங்க? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். உங்களுக்கெல்லாம் சுதந்திரன்றது கொடூரமாக கொலை செய்கிறாங்க, இது போதாதுன்னு சொல்லி பில்கிஸ் பானுவுடைய 3 வயது குழந்தையை தரையில் ஓங்கி அடித்து தலையை நொறுங்க வச்சு கொல்றாங்க. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு சிறைத்துறையை பற்றி தெரியும், சிறையில் உள்ள அந்த தண்டனை குறித்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பல்கீஸ் பானு இப்போ வந்து பல்கீஸ் பானு வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் விடுதலையாக இருக்காங்க. இதில் சரியாக சொன்னால் 14 வருஷம் கழிச்சு தானே விடுதலை விட்டுருக்காங்க. இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி. இந்த சம்பவத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதாவது நீயெல்லாம் மனுஷனா வேற ஜென்மமான்னு கேட்பாங்க. சில நேரம் மனுஷன் கொந்தளிப்பு அடைஞ்சா நீயெல்லாம் மனுஷனா வேற எதுவும் ஜென்மமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த வழக்கில் அப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு. இந்த பாஜக காரங்க இவங்கெல்லாம் மனுஷனா வேற எதுவும் ஜென்மமா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பில்கிஸ் பானு வழக்கினுடைய குற்றத்தினுடைய இயல்பு, ஒரு வழக்கை எப்படி சீர்தூக்கி பார்க்கணும்னா, நீங்கள் நன்னடத்தின் அடிப்படையில் விடுங்க, பிராமின்லாம் நல்லவர்னு சொல்லி கேஸை விட்டு அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, நல்லவங்க பிராமின்லாம் நல்லவங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குற்றத்தின் இயல்புன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு குற்றத்தை பண்ணிட்டான், ஒரு கோபத்தில் ஒன்றை செஞ்சிட்டான், தெரியாமல் நடந்துருச்சு, சின்ன பையனாக இருக்கிறான், இதெல்லாம் வந்துட்டு ஒரு குற்றத்தின் பின்னணியில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய பின்னணியை பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் 30 பேர் சேர்ந்து ஒரு 15 பேரை சுற்றி வளைச்சிக்கிட்டு தாக்குறாங்க. அதில் பில்கிஸ் பானுவனுடைய அம்மாவையும் 2 சகோதரிகளையும் அவருடைய கண் முன்னாலேயே கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அடித்தே கொல்கிறாங்க. அடித்து மட்டும் இல்லை, வெட்டி குத்தி கொடூரமாக கொலை செய்கிறாங்க. இது போதாதுன்னு சொல்லி பில்கிஸ் பானுவனுடைய 3 வயது குழந்தையை தரையில் ஓங்கி அடித்து தலையை நொறுங்க வச்சு கொல்கிறாங்க. இது முடிஞ்ச பிறகு மற்ற உறவினர்கள், கிட்டத்தட்ட இவங்க உறவினர் மட்டும் மொத்தத்துக்கு 7 பேர், இன்னும் சிலர் சேர்த்து 14 பேரை ஒரே இடத்துல கொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் பில்கிஸ் பானுவையும் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. பில்கிஸ் பானுவின் மீதும் காயங்கள், தாக்குதல்கள், மயங்கி சுயநினை விழுந்து போயிடுறார். ரொம்ப நேரம் கழித்து தானாக எழுந்து நடந்து முகாமில் போய் சேர்ந்து மருத்துவம் பார்த்து வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்தால் தொடர்ந்து கொலை மிரட்டல். அப்போ முதல்வர் யார்? நம்ம நரேந்திர மோடி. யார்? ஆட்சிக்கு வந்து 5 மாதமே ஆகுது, நரேந்திர மோடி முதல்வர். சரிங்களா, இந்த பொண்ணு வழக்கை குஜராத்தில் நடத்த முடியாதுன்ற நிலைமை. இவ்வளோதான் சட்ட ஒழுங்கினுடைய இன்றைக்கி இருக்கிற பிரதமருடைய லட்சணம், வழக்கவே நடத்த முடியாதுன்ற நிலைமையில் அன்னைக்கு இருந்த அரசு தலையிட்டு சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது. நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐக்கு மாற்றப்படுது.
சிபிஐ நீதிமன்றமும் நடத்த முடியாமல் அது அந்த மாநிலத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டு பாம்பேயில் வழக்கு நடத்த மும்பை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி இந்த 11 பேருக்கு ஆயுள் தண்டனைன்னு அறிவிக்கப்படுது. அதுக்கு பிறகு இந்த ஆயுள் தண்டனையை மகாராஷ்டிராவுடைய உயர் நீதிமன்றம் உறுதி செஞ்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த தண்டனையை உறுதி செய்கிறாங்க. சரிங்களா, இந்த வழக்கில் இவருடைய நன்னடத்தை கருதி என்னைக்கு வெளியிடுறீங்க, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். உங்களுக்கெல்லாம் சுதந்திரன்றது ஒரு பெண்ணின் முன்னால், அதாவது அந்த வாயில் வடை சுடுறதுன்றது மட்டும் இல்லை, வாயில் வந்துட்டு மலத்தை கக்கிறது, இதெல்லாம் அதே சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி பேசுகிறார். அது எனக்கு வாயில் மலத்தை கக்கினதாக தான் படுது. பெண்ணின் கண்ணியத்தை காக்க வேண்டும், இந்தியாவில் பெண்கள் கண்ணியமாக நடமாடும் சூழ்நிலையை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு பேசிட்டு ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு. அதை சுதந்திர தின அன்னைக்கு அவருடைய சொந்த மாநிலத்தில் விடுதலை செய்கிறாங்க. இதுதான் உங்கள் லட்சணமாக இருந்தால் நீங்கள் பெண்களை காப்பாற்றுறதா, இருந்தால் பெண்களை சுதந்திரமாக நடமாட்ட செய்ய அனுபவிக்கிறதா, என்னடா சொல்ல வர்றீங்க, என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ இதுதான், இது கிரிமினல் அரசியல், இது கிரிமினல் கொலைகார இனப்படுகொலை அரசியல் இன்னும் சொன்னான். இவ்வளவு வல்கரான ஒரு கீழ்த்தரமான பிறவிகளை தான் நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கு, நீங்களாம் என்னடா ஜென்மன்னு கேட்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு வழக்கில் 14 வருஷம் கழிச்சுட்டான், நன்னடத்தின் அடிப்படையில் அனுமதிக்கிறோன்னு சொன்னால் ஆயுள் தண்டனை என்பது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, ஆயுள் முழுக்க அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி, அதை சொல்லி சொல்லி தான் பேரறிவாளன் சாந்தனம் 6 பேரை இங்கே உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்க. மாநில அரசு 30 வருஷம் ஆச்சுன்னா நாங்கள் விடுதலை செய்கிறோம்னா ஏகப்பட்ட தடையை போட்டீங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமாடா. அப்போ குஜராத்தில் நீங்கள் அந்த 14 பேரை விடுதலை செய்கிறீங்கன்னா, விடுதலை செஞ்சதுக்கு பாஜக எம்எல்ஏ அமைச்சர்லாம் என்ன பேட்டி கொடுக்குறான்னா, ஏன்டா அப்படி விடுதலை செஞ்சீங்கன்னு சொன்னால், நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செஞ்சோம், கண்ணியமானவர்கள்ன்ற அடிப்படையில் விடுதலை செஞ்சோம், அவங்கெல்லாம் பிராமின்ஸ்ன்ற அடிப்படையில் விடுதலை செஞ்சோன்றா. அதனால் பிராமின்ஸ்னால் நல்லவேன்னு என்ன எழுதி ஒட்டியிருக்கா, இல்லை விதியா, இல்லை மரபில் இருக்கா, என்ன அது கதை? இது பிராமின்ஸாக ஒரு பிறவி கிரிமினல்கள் எதன் அடிப்படையில், அவன் சனாதனப்படி, அந்த சனாதனம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஜமம் கிடையாது, இவனை செஞ்சால் இவன் சாதி தடையை மீறினா இவனெல்லாம் கொல்லணும், இவனுக்கெல்லாம் முட்டையடி, இவனெல்லாம் கழுத்தை வெட்டுற தண்டனை. இதை இதையே பிராமின் செஞ்சால் என்னடா அப்படின்னா, மேலாப்பில் கையை புறங்கையை சரைச்சிக்கிற தண்டனை. இப்படி இருந்த கிரிமினல் தனமான கும்பல் தான் பிராமின். நான் பிராமின் எல்லா மக்களினுடைய தத்துவம் இப்படி தான் இருக்குது, அதை விட்டு வெளியே வந்தவங்க வாங்க நாங்கள் மறுக்கலை, கை ஊப்பி வரவே இருக்கிறோம். ஆனால் இந்த சனாதனத்தை ஏற்றுக்கிட்ட பிராமின் ஒவ்வொருத்தனும் கிரிமினல், அயோக்கியத்தனமான கிரிமினல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இதை சொல்லி இப்படி விடுதலை செய்வீங்கன்னா, நீங்களாம் என்னடா ஜென்மம் அப்படின்றத தவிர வேறு என்ன வார்த்தை இருக்குது? இதில் பிரதமர் மோடியினுடைய உரை, அது வாயில் வடை சுடுறதில்ல, வாயில் மலங்கக்கிறது, அவ்வளவு இழிவான உரை. ஏன்னா அவருடைய சொந்த மாநிலங்க, அது சொந்த மாநிலத்தில் இப்படி விடுதலை செஞ்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டா, ஒரு அறிக்கை? வடை சுடுறவங்களுக்கு தெரியாதா அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன என்ன நடக்குதுங்க? அதாவதுங்க, தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக இந்தியாவில் நீங்கள் எல்லா மாநிலத்தையும் மாற்றிக்கிட்டு வர்றீங்கன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். காஷ்மீர் இருந்துச்சு, 370 சட்டம் இருக்கிற வரைக்கும் படிப்படியாக காங்கிரஸ் அந்த மக்கள்கிட்ட நெருங்கி பொருளாதார வளர்ச்சி அது இதுன்னு சொல்லி வன்முறைகள் குறைஞ்சிருந்துச்சு, நிறைய உரிமைகள் கொடுக்கப்படலை, வன்முறைகள் குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் அந்த 370க்கு பிறகு இப்போ பயங்கரவாதி பயங்கரவாதின்னு சுட்டு கொண்டுக்கிட்டே இருக்கிறான். அவெல்லாம் யார்? காஷ்மீருடைய குடிமக்கள். நேற்று வரைக்கும் அவன் சாதாரண பிஸ்னஸ் பண்ணவன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, சட்டம் படிச்சுக்கிட்டு இருந்தவன், விவசாயம் பார்த்தவன், மெக்கானிக்காக இருந்தவன், இன்றைக்கி அவன் பூரா டெரரிஸ்ட்டுன்னு சொல்லி சுட்டு கொண்டுக்கிட்டு இருக்கு இராணுவம். அப்போ ஏன் அப்படின்னா, அந்த மாநிலமாக இல்லாமல் சுக்கு சுக்காக்கி சின்ன பின்னமாக்குனா அவனெல்லாம் இழுச்ச வாயினா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்போ அவன் போராட்ட காலத்துக்கு வரனா சுட்டுக் கொள்றான், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். அப்போ பயங்கரவாதிகளுடைய ஆட்சி நடக்குதுன்றதுக்கு இது உதாரணம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு இதை நீங்கள் இதையே தண்டனை குறைப்புன்னு பார்க்கக்கூடாதுன்னு சட்ட வரியுறுக்கில் பேசுனீங்கன்னா, நீங்கள்லாம் யார் முதல்ல, நீங்கள்லாம் யாரா, எங்கடா இருந்து வர்றீங்கன்னு நீங்கள் உள்பட உங்கள்கிட்டலாம் கேட்க வேண்டியிருக்கு.
சார், நீ கோபுரில் ஒரு நியாயம் இருக்குது. அதே சமயத்தில் பிஜேபியிலையுமே வந்து ஆதரவும் எதிர்ப்பும் ரெண்டும் கலந்தே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி சேர்ந்த குஷ்பு கூட பார்த்தீங்கன்னா இந்த விடுதலையை எதிர்ப்பதாக ட்வீட் பண்ணிருக்காங்களே, இது எடுத்துக்கிறேன். குஷ்பு அப்புறம் தேவேந்தர் பட்னாவிஸ் போன்ற பிஜேபி தலைவர்கள் அறிக்கை விட்டுருக்குறாங்க. எனக்கு என்னென்னா இது அறிக்கைன்ற சென்ஸில் இதை பேச முடியுமா, இந்த நிதானத்தோடு பேச முடியுமான்னு எனக்கு புரியலை. சுதந்திர தின அன்னைக்கு நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க, சுதந்திர தின அன்னைக்கு இந்த வேலையை செய்கிறீங்க, இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இதை பற்றி குஷ்புவோ தேவேந்திர பட்னாவிஸ் போன்ற பிஜேபி ஆட்கள் சொல்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் அதாவதுங்க ஆதரவு என்பது செயல். நீ கட்சியை நீ அந்த கிரிமினல் கட்சியை விட்டு வெளியே வா, இனப்படுகொலை கட்சியை விட்டு வெளியே வா, வெளியே வந்து பேசு. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன முதல கண்ணீர் வடிக்கிறீங்களா அங்கே இருந்துக்கிட்டு? பாஜக நல்ல கட்சி தான், அங்கே நல்லவனெலாம் இருக்கிறான்னு நாங்கள் நம்ப சொல்கிறீங்களா அந்த கிரிமினல் கூட்டத்தில்? இது வந்துட்டு இவருடைய பேச்சை எடுத்துக்கிறது ஒரு வேலிட் பாயிண்டாக எடுத்துக்கிறதுக்கே நமக்கு பிடிக்கலை. உண்மையிலேயே இதாக இருந்தால் வெளியே தூக்கி போட்டு வெளியே வரணும். இதெல்லாம் மிக மோசமான ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் கட்சியில் இருந்துக்கிட்டே அந்த கட்சிக்கு எதிரான கருத்தை வந்து வருகிறது, குறைஞ்சபட்சம் பரவாயில்ல இல்லையா? இந்த குறைஞ்சபட்சம் மினிமம் இதெல்லாம் எதில் பேசுவீங்க? அதாவதுங்க இப்படி விடுதலை செஞ்சது அந்த செத்தவங்களை தோண்டி திரும்ப அதே வன்முறைகளை செஞ்சு புதைக்கிறதுக்கு சமம். உங்கள் குழந்தைக்கு நடந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் சகோதரிகளுக்கு இதை நடந்தால் ஏற்றுப்பீங்களா? உங்கள் தாயை இப்படி கொண்டா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் கண்ணு முன்னால் இப்படி செஞ்சு கொண்டா ஏற்றுக்கிடுவீங்களா? என்ன அயோக்கியத்தனமான விஷயம் அதுக்கு இவர்கள் விடுறது முதலை கண்ணீர் தான். அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இவங்க பேசுகிற எந்த இதுவுமே நடிப்பு நாடகம் தான் எடுத்துக்கிற முடியும். எப்படியோ ஒரு வகையிலாக உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு காங்கிரஸ் எம்பி மூலமாக வழக்கு அன்றைக்கி வந்திருக்குது. இந்த வழக்கு விசாரணை எப்படி போகணும் பார்க்குறீங்க? பாஜக வந்ததுலேருந்து நீதிமன்றங்களுடைய பதவிகள் முழுக்க பாஜகவால் நிரப்பப்படுது. அதனால் நீதித்துறையுடைய நம்பிக்கையே செத்து போச்சு. ஏன்னா பல வழக்குகளில் இந்த இது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்குதா? தமிழ்நாட்டில் என்னடா வலிக்குது உங்களுக்கு, எங்கே வலிக்குதுன்னு நான் கேட்குறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னால் தீர்ப்பு என்ன சொல்கிறான்னா, ஆகமம் இருக்கிற கோயிலை விட்டுருங்க, ஆகமம் இல்லாத கோயிலில் வச்சுக்கோங்க. ஆகமம் இல்லாத கோயிலில் நாங்கள் தாண்டா இருக்கிறோம், ஏற்கனவே நாங்கள் தானே இருக்கிறோம், அதில் உன்னை சொல்கிறதுக்கு அப்போ கூப்பிட்டாங்க. பெரிய பெரிய கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை பூரா கைப்பற்றிட்டு பாப்பா உட்காந்துருக்கான்ல, அவதில் ஆகமம் தெரிஞ்சால் உள்ளவான்றான், ஆகமம் தெரியும்டா படிச்சிட்டம்டா பெண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை மாற்ற முடியாதுன்னு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. எந்த நம்பிக்கையில் இந்த நீதித்துறை நம்புறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஏற்கனவே பாபர் மசூதி இடிப்புக்கு என்ன தீர்ப்பு நடந்துச்சுன்னு தெரியும். இடித்தது தவறு தான், ஆனால் வேறு இடத்துல கட்டிக்க நிறைய வன்முறைகள் நடந்துச்சு, கொலைகள் நடந்துச்சு, அதெல்லாம் குற்றங்கள் தான், இருந்தாலும் இங்கே கோயில் கட்டிக்கலாம் இப்படியெல்லாம் தீர்ப்பு சொன்னாங்க. அப்போ நீதித்துறையவே வந்துட்டு ஒரு ஜுடிஷியல் டெரரிஸ்ட் பாடியாக மாற்றி வச்சுருக்கு இந்த பாஜகன்றது நம்முடைய கருத்து. நீதித்துறை பயங்கரவாதம் இன்றைக்கி நாட்டில் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் நம்பிக்கை இல்லாமல் என்ன சார் ஆகும்? அதுக்கு காரணம் இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத ஆதரவு கொண்ட நீதிபதிகளை நிரப்ப இருக்கிறாங்க. இது இன்னொரு 10-20 ஆண்டுகளுக்கு இதனுடைய அபாயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் இப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் அதாவதுங்க விவரம் தெரிஞ்சவனுக்கு முன்கூட்டி வந்துட்டு அலை அடிக்க போதா புயல் அடிக்க போதான்னு தெரிஞ்சவனுக்கு வலிக்கத்தான் செய்யும். எதுவுமே தெரியாத மாடுகளுக்கு மர ஜென்மங்களுக்கு தெரியாது. அப்போ பில்கிஸ்மானுக்கு அங்கேயும் நீதி கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா? கிடைச்சால் நல்லது, கிடைக்குமான்றது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நடக்கிறது பிரதமருடைய மாநிலத்தில், நடந்தது பிரதமர் முதல்வராக இருக்கும்போது சம்பவம் நடந்தது. அவர் தான் இன்றைக்கி பிரதமர், வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் அங்கே வடை சுடுறாரு, இங்கே ஜெயில் கேட்டு திறந்து வம்பூரா வெளியே வர்றான். வெளியே வந்தது மட்டும் இல்லை, ஸ்வீட் கொடுக்குறான், மாலை போட்டு வரவே இருக்கிறான். அவர் பிராமின் நல்லவர்னு சொல்கிறான். இதெல்லாம் நடக்குதுல்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீ உச்ச நீதிமன்றத்தில் இது சரியான விசாரணைக்கு வருமா அப்படின்றது. வந்தால் நல்லது. வருமான்ற சந்தேகம் 99% இருக்கு. அப்போ பில்கிஸ்மானுடைய அந்த சம்பவத்தை அந்த விடுதலையை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? அந்த விடுதலை
இந்தியாவில் பயங்கரவாதத்தை விதைக்கிறது, பயங்கரவாத கருத்துக்களை விதைக்குது. முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் பயங்கரவாத கருத்துக்களை அது விதைக்குது. நீதித்துறையின் மீது, அதாவது சட்டத்தின் ஆட்சி மீது நம்பிக்கை இழக்க வைக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அமைப்புகளினுடைய பச்சை துரோகத்தை பார்க்க வைக்குது. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதில்லை, இந்த நாடு இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் அமைதிக்கும் நல்லதில்லை அப்படின்றத நான் எச்சரிக்க விரும்புகிறேன்.